தமிழ் மக்களுக்கான கௌரவமான அரசியல் தீர்வு, மூலப்பெற முடியாத வடக்கு கிழக்கு ஒருங்கிணைந்த ஒரு சமஷ்டி தீர்வை வலியுறுத்தி நாங்கள் செயல்முனைவை நடத்தியிருந்தோம். அதனுடைய ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டும் இந்த சமஷ்டி தீர்விலே, இந்த அரசியல் தீர்விலே காத்திரமாக எங்களுடைய அரசியல் கட்சிகள், ஊடகங்கள், அதே நேரத்திலே எங்களுடைய புலமைசார் நிபுணர்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை நோக்கி பயணிக்க வேண்டும். இது ஒரு சாதாரணமான பயணம் அல்ல, நீண்டகால பயணம். இந்த நீண்டகால பயணத்திலே பல போராட்டங்களை தமிழ் மக்கள் முன்னெடுத்து வந்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், தமிழ் மக்கள் சரியான முறையிலே தங்களை தாங்களே என்ன செய்ய வேண்டும், ஆட்சி புரிய வேண்டும் என்ற நோக்கிலே இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையிலே இந்த மக்கள் பிரகடனத்தை மீண்டும் சொல்லுகின்றோம், இதை வாசியுங்கள். இதில் இருக்கின்ற விஷயங்களை எவ்வாறு சர்வதேசத்துக்கு எடுத்து செல்லலாம் என்றதை எல்லா வடக்கு கிழக்கு தமிழ் புத்திஜீவிகளும், மத தலைவர்களும், ஊடகங்களும், இன்னும் இன்னும் இதற்கு வலுச்சேர்க்கின்ற எல்லோரும் சேர்ந்து இந்த மக்கள் பிரகடனத்திற்கு ஒரு செயல் வடிவம் கொடுத்து செயல்பட வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றோம். அதே நேரத்திலே சர்வதேசமும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்விலே தொடர்ந்தும் தங்களுடைய கரிசனைகளையும், தமிழ் மக்கள் பொருளாதார ரீதியிலும் அபிவிருத்தி ரீதியிலும் வளர்ந்து ஒரு சுபிட்சமான மக்களாக வாழ்வதற்குரிய முறைகளையும் ஆட்சியையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். ஆகவே இந்த மக்கள் பிரகடனத்திலே சொல்லப்படுகின்ற விஷயங்களை தொடர்ந்தும் எங்களுடைய மக்களுக்காக ஒவ்வொருவரும் சேர்ந்து செயற்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டு நிற்கின்றோம். இந்த போராட்டம் தொடர்ந்தும் பல்வேறு வடிவங்களிலே நாங்கள் செயற்படுத்த முயற்சிக்கின்றோம். என்றால் இது சாதாரணமாக அடித்தட்டு மக்களில் இருந்து புத்திஜீவிகள் வரை இந்த விழிப்புணர்வு கொண்டு செல்லப்பட வேண்டும், இதற்கான அறிவூட்டல்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதுதான் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினுடைய மிக முக்கிய காத்திரமான செயற்பாடாக இருக்கின்றது என்பதையும் கூறி விடைபெறுகின்றேன். நாங்கள் இந்த வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவால் இந்த ஒரு போராட்டமான மக்கள் ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்துகிறோம். அது என்னன்னு சொன்னால், சமஷ்டி முறையில் நாங்கள் இலங்கையைச் சேர்ந்த ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழ் மக்கள், எங்களுக்கு எங்களுடைய நீதிகள் எல்லாம் மறுக்கப்படுகின்றன, எங்களோட உரிமைகள் ஒன்றும் எங்களுக்கு கிடைக்குதில்லை. உரிமைக்காக நாங்கள் ஒவ்வொரு சபைகள்கிட்டையும் ஒவ்வொரு குழுக்கள்கிட்டையும் போனால், அவைகள் தங்களோட லாப நோக்கத்துக்காக தங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காகத்தான் எங்களை ஆதரித்து எங்களுக்கான தீர்வுகளை பெற்றுத்தாரமென்று வாக்களிக்கிறனுடைய எங்களுக்கான நிரந்தர தீர்வுகள் எதையும் வழங்கையில் நாங்கள் இப்படியே போராட்டங்களையும் கவனஈர்ப்பு போராட்டங்களையும் தொடர்ந்து ஏதாவது ஒரு முறையில் எங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்காதான்னு நாங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டு வரோம். ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கான தீர்வு இன்னும் பெற்றுத்தரப்படையில். நாங்களும் இலங்கையைச் சேர்ந்த இலங்கையை குடிமக்களாக கொண்ட மக்கள், எங்களுக்கும் இது எங்களுடைய தேசம் என்ற ஒரு உறுதுணை எங்களுக்கு இருக்குது. அப்போ எங்களோட தேசத்தில் எங்களுக்கு என்னென்ன உரிமைகள் கிடைக்கணுமோ அதுக்காக கவனஈர்ப்பு போராட்டங்களை செய்கிற உரிமை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் கவனஈர்ப்பு போராட்டங்களை நடத்தி எங்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்கிறதுக்கு அரசாங்கத்திட்ட கேட்குற உரிமை எங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த உரிமையை அடிப்படையாக வச்சு நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு சமஷ்டி முறையில், வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் சமஷ்டி முறையில் எங்களுக்கு தீர்வு வழங்கணும். எங்களுக்கான ஒரு தனிய ஒரு அமைப்பை உருவாக்கி எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் அவங்க மூலம் அடுத்தடுத்த சபைகள்கிட்ட போகாமல், அடுத்தடுத்த குழுக்கள் அரசியல்காரர்கிட்ட போகாமல், நாங்களே எங்களோட பிரச்சனைகளை எங்கள் அமைப்புகள் ஊடாக தீர்க்கறதுக்கான ஒரு வழியை பெற்றுத்தர சொல்லி நாங்கள் இந்த உலக நாடுகள்கிட்டையும் இலங்கை அரசாங்கத்திட்டையும் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். எங்களுக்கான ஒரு தனி உரிமை அடிப்படையில் தமிழ் மக்கள் ஒருங்கிணைந்த ஒரு தேசம், நாங்கள் போராட்டங்களையோ இல்லாட்டி நாங்கள் ஆயுதமேந்திய போராட்டங்களையோ நடத்த வரையில் எங்களுக்கான சமஷ்டி முறையிலான தீர்மானங்களை எங்களை பெற்றுத்தர வேணும் என்று நாங்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் மூலம் அரசாங்கத்திட்ட கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. கடந்த வருடம் 100 நாள் செயல்திட்ட முனைவு ஒன்று இடம்பெற்றது. அதன் அடிப்படையில் மக்களுக்கு சமஷ்டி முறையிலான விழிப்புணர்வும், அரசியல் சார்ந்த ஒரு சமஷ்டி முறையிலான தீர்வும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பெற்றுத்தர கோரி இந்த செயல்முறைவு இடம்பெற்றது. இதன் தொடர்ச்சியாக ஒரு வருடத்தை அண்மித்த நிலையிலும் இக்கருத்து மக்களிடையே கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற நோக்கில் புத்தக வடிவிலும், மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு கருத்தமர்வாகவும், ஒரு நிகழ்வாகவும் இதை நாங்கள் இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம்.
அரசியல் ரீதியான தீர்வு தமிழ் மக்களுக்கு தனிப்பட்ட முறையில் இன்று வரையிலும் கிடைக்காத ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுடைய பிரச்சனைகளையும் கருத்துக்களையும் மக்களிடையும் சரி அரசாங்கத்திடமும் சரி எங்களால் கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலை காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது அரசியல் ரீதியான தீர்வாக இருந்தாலும் சரி, தனி மனித சுதந்திரம் தனி மனித பாதுகாப்பு சம்பந்தமாக இருந்தாலும் சரி, நமக்கான ஒரு தீர்வினையோ ஒரு புதியதொரு மாற்றத்தையோ உருவாக்க முடியாத நிலையில் இன்றைய தமிழ் சமூகமானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவ்வாறான நிலையில் இக்கருத்தானது மீளவும் மக்களிடையே கொண்டு சென்று நமக்கான தனிப்பட்ட ஒரு மீளப்பெற முடியாத ஒரு சமஸ்தியினை பெற்றுத்தரும் நோக்கில் இன்றைய நிகழ்வு விழிப்புணர்வு நிகழ்வானது மக்களிடையே சமஸ்தி என்பதன் கருப்பொருளை விளக்க வழங்கக்கூடிய முறையிலான ஒரு புத்தக வடிவில் இன்று அனைவருக்கும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது.